श्रीशैलेशदया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। ஆகாததீதென்னறிந்தும் பிறர்க்கு உரைத்தும் ஆகாததே செய்வனாதலால் மோகாந்தனென்னு நினைத்து என்னை இகழ யதிராச என்னும் நடிசே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரவரமுனையே நமஹ. சுவாமி மணவாள மாமுனிகள் அருளி செய்துள்ள ஆர்த்தி பிரபந்தம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பாசுரம் மேனிக்கு அனுபவித்து கொண்டே வரும். அதில் இதுக்காரும் 15 பாசுரம் அனுபவித்திருக்கிறோம். நேற்றைய தினம் 15வது பாசுரத்தில் எம்பெருமானார் விஷயமான துவயம், அதை எப்படி ஆர்த்தி பிரபந்தத்தில் மணவாள மாமுனிகள் சேர்த்திருக்கார் அப்படிங்கிறதையெல்லாம் கேட்டு இன்புற்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 16வது பாசுரம் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம். கீழே 15வது பாசுரத்தில் இவர் என்ன சொன்னார்? உங்கள் மேலே எப்போ தான் அனுகூலமான பக்தி அடி எனக்கு வரப்போகிறதோ தெரியலையே சுவாமின்னு கதறினார் இல்லையா. அடுத்து இந்த 16வது பாசுரத்தில் இன்னொரு ஒரு உருக்கமான விஷயத்தை சொல்கிறார். சரி, அனுகூலமான பக்தி தான் வரலை, இல்லை குறைஞ்சபட்சம் பிரதிகூலமான விஷயமாவது அடியன் பண்ணாமல் இருக்கணுமா இல்லையா? ஒரு வசனம் சொல்லுவார்கள் இல்லையா, உபகாரம் இல்லாட்டா கூட உபதிரவம் பண்ணாதன்னு. அந்த விஷயத்தை இங்கே நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறார் மணவாள மாமுனிகள். அதாவது மகான்கள்லாம் பொதுவாகவே உபதேசம் எப்படி பண்ணுவான்னா, தன்னை நைச்சியப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக தான் நமக்கு உணர்த்துவார்கள். அந்த மாதிரி தான் இப்போ மணவாள மாமுனிகள் தன்னை நைச்சியம் பண்ணிக்கிறார். ஆனால் இது நம் பொருள்வார்களுக்கெல்லாம் ஆன உபதேசம். அனுகூலமான பக்தி தான் இல்லைன்னாக்கா, பிரதிகூலமாக உம்ம திருவடிக்கு களங்கம் உண்டாக்கக்கூடிய விஷயத்தை அடியான் பண்ணாமலாவது இருக்கலாம் இல்லையா, ஆனால் அது கூட இல்லாமல் இருக்கேனே சுவாமின்னு கதர்றார். ஆகாததீதன் அறிந்தும் பிறர்க்கு உரைத்தும் ஆகாததே செய்வன் ஆதலால். ஆகாதது ஈது. சாத்வீகர்கள்லாம் பரித்தியஜ்யான்னு எண்ணத்தை விட்டுட்டு வந்தார்களோ, அது ஆகாதது ஈது. இந்த விஷயம் ஆகாதுப்பா நமக்கு. எம்பெருமானார் திருவடிகள் வேணும்னாக்கா காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள்லாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆகாதுன்னு இருக்கு இல்லையா. சாத்வீகர்கள்லாம் அதை பரித்தியஜன்னு விட்டுடுவார்கள் இல்லையா. அப்படி சாத்வீக குண பரிபூர்ணர்களால் எந்த விஷயங்கள்லாம் இது ஆகாதுன்னு விடப்பட்டதோ அதெல்லாம் அடியனுக்கும் தெரியும். ஆகாதது ஈது என் அறிந்தும், அதெல்லாம் அடியனும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். வெறுமை தெரிஞ்சு மட்டும் வச்சுருக்கேனா அப்படின்னா இல்லை, பிறர்க்கு உரைத்தும். அடியன் எல்லாருக்கும் அதை உபதேசமாக வேற பண்ணின்னு இருக்கேனே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொள்ளத்தக்கது, இதெல்லாம் தள்ளத்தக்கது அப்படின்னு உபதேசம் வேற பண்ணின்னு இருக்கேனே, பிறர்க்கு உரைத்தும். ஆனால் அது பிரகாரம் அடியன் இருக்கேனா அப்படின்னா இல்லையே. ஆகாததே செய்வன், எதெல்லாம் விடத்தக்கது தள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லின்னு இருக்கேனோ அந்த விஷயங்கள்லாம் இன்னும் அடியன் கிட்டந்தே போலையே சுவாமி. எம்பெருமானாரை பார்த்து கதர்றார். ஐயோ, இப்படி கூடவா நான் இருப்பேன்? அப்போ எனக்கு என்ன தான் பேர்? ஊருக்கு ஏதோ உபதேசம் பண்ணின்னு உட்காந்துருக்கேனா, அப்போ எனக்கு என்ன பேர்? மோகாந்தன் என்ன நினைத்து என்றைகள் எத்திராசா என்ன அடி சேர்வன். மோகாந்தன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே பிரயோகம் பண்ணுறார் சுவாமி மணவாள மாமுனிகள்.
மோகம் அப்படின்னாக்கா பொதுவாக இந்த மாதிரி மகான்கள்லாம் சொல்கிறான்னாக்கா சப்தாதிபோக விஷயங்களில் லயிச்சிருக்கிறது, அதுக்கு தான் மோகம். அது மேலேயே ஆசை இருந்து மீண்டும் மீண்டும் சப்தாதிபோகத்திலேயே உழண்டுருக்கிறது, அதுக்கு மோகம்னு பேர். அப்படி அந்த மோகம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னாக்கா அந்தகம். அந்தகம்னா இருட்டு, இருட்டுனா அஞ்ஞானம். அதான் மோகாந்தன். மோகாந்தன் அப்படின்னாக்கா மோகத்தினாலே அந்தகன் அப்படிங்கிற விஷயம். இப்படி மோகம் பட்டு திருப்பி திருப்பி சம்சாரத்திலேயே உழண்டுண்டு அதனால அஞ்ஞானியாவே இருக்கேன்னு நினச்சி மோகாந்தன் என்ன நினைத்து அப்படியெல்லாம் நினச்சிண்டு என்னை இகழேல் எதிராசா, உதறி விட்டுறாதீங்க கோஸ்வாமி. பாபே கிருதே யதி பவந்தி பயானுதா பலஜ்ஜா புனஃ கரணமஸ்ய கதம் கடேத மோஹேனமே ந பவதீஹ பயாதிலேஷஹ தஸ்மாத் புனஃ புனரகம் யதி ராஜ குர்வே. எதிராஜ விம்சத்தினுடைய 11வது ஸ்லோகம் இது. பாப்பே கிருத்தே, திருப்பி திருப்பி பாபமே பண்ணின்னு இருக்கேன். அப்படி பாபம் பண்ணுறதுனால ஒரு பயமும் இல்லை, ஒரு அனுதாபமும் இல்லை, ஒரு லஜ்ஜையும் இல்லையே அடி எனக்கு. எதுக்கு பயம் வரணும் அப்படின்னாக்கா பாபம் பண்ண பண்ண இந்த ஆத்மா திருப்பி திருப்பி ஒரு கர்ப்பவாசத்தை அடைஞ்சு மறுபடியும் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், மறுபடியும் ஒரு கர்ப்பவாசம், இப்படியே தானே போயின்னு இருக்கு. ஐயோ இப்படி பாப்பங்களாக பண்ணிட்டு இருந்தா அமானவனுடைய கரஸ்பர்ஷம் கிடைக்காதே நமக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் இல்லையா? சே என்னடா இந்த ஜீவன் இப்படி பாப்பம் பண்ணுறதும் அதுலேயே உழண்டுன்னு இருக்கிறதும் சே என்னவோ அப்படிங்கிற ஒரு அனுதாபமாவது இருக்கணும். இல்லை எப்படி பெரியோர்கள் முன்னாடி எம்பெருமானார் முன்னாடி என்னை காப்பாத்துன்னு போய் கேட்கறதுக்காவது எப்படி நமக்கு தைரியம் வரணும்? அதில் ஒரு லஜ்ஜை, ஒரு வெட்கம், ஒரு கூச்சம் இருக்க வேண்டாமோ பாப்பம் திருப்பி திருப்பி பண்ண? அதுதான் சொல்றார், பாபே கிருத்தே யதி பவந்தி பயானுதாப லஜ்ஜா புன கரணமஸ்ய கதம் கட்டேத. அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டேங்கிறது அடியனுக்கு அப்படின்னு சொல்லிண்டு மோகேன அடியனுக்கு இது எதனால் ஏற்பட்டதுன்னா மோகத்தினால அப்படின்னு தானே கொடுக்குறாரு. மோகேனமே ந பவதீஹ பயாதி லேஷகா, லேஷகானா குறைச்சல் அளவுக்கு, பயாதி லேஷகா. சொன்னார் இல்லையா பயா அனுதாப லஜ்ஜா மூணு விஷயத்தையும் சொன்னார்ல, அந்த பயாதி விஷயங்கள்லாம் லேஷஹா கொஞ்சம் கூட அடியனுக்கு இல்லையே, நான் பவதீக அடியனுக்கு இல்லவே இல்லையே. அப்போ இந்த மோகத்தை பற்றி முதல் கிரந்தமான யதிராஜ விம்சதியிலையும் பேசியிருக்கார், கடைசி பிரபந்தமான ஆர்த்தி பிரபந்தத்திலையும் பேசியிருக்கார். மோகத்தில் இருக்கியப்பா உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன்னு பெருமாள் வேணா சொல்லலாம், ஆனால் நீர் சொல்லலாமோ? நீர் தான் ஆச்சாரியனாச்சே, உத்தாரக ஆச்சாரியனாச்சே சுவாமி. சம்சாரங்கிற பாலைவனத்தில் இருக்கக்கூடியவா எல்லாரும் இப்படி தான் இருப்பான்னு தெரியுமே, நீர் இல்லைன்னா எனக்கு வேற யார் இருக்கா? என்னை இகழே, என்னை அப்படியே ஒதுக்கிடாதீங்க சுவாமி. திராசா என்னும் நடி சேர்வன் யான், உம்ம திருவழியை கூடும் நாள் எப்போதான் வருமோ, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோங்கிறது போல கேட்குறாருங்க. என்னைக்கு உம்ம திருவடி அடியன் வந்து சேர்றது? இப்படியே சம்சாரத்தில் உழண்டுன்னு இருக்கேனே, அதுவும் எப்படி? இது இது தள்ளத்தக்கது, இதெல்லாம் கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தும் மிச்சவாளுக்கும் உபதேசம் பண்ணியும் சொல்கிறதொன்னும் செய்யறதொன்னுமா அடியன் இருந்துன்னு இருக்கேனே? இப்படி இருக்கக்கூடிய அடியனை மோகாந்தன்னு தள்ளிடாதீங்க சுவாமி, தள்ளிடாதையும். எனக்கு அப்படிதான் இருக்கு தெரியறது, சம்சாரத்தில் இருந்துன்னு இருக்கேன், அப்படிதான் இருக்கேன். ஆனால் நீர் பார்த்து கடாட்சம் பண்ணிட்டாக்கா உம்ம திருவடியை சுருக்க வந்து சேர்ந்துடுவேனே. இதுதான் வாஸ்தவத்தில் மார்ஜார கிஷோர நியாயங்கிறது. ஒரு பூனைக்குட்டிக்கு தான் ஏன் அங்கே இருக்கோம், எதுக்காக இருக்கோம் ஒன்றுமே தெரியாது. அது பாட்டுக்கு இட்ட திட்ட வழக்காக அப்படியே இருக்கும். அந்த தாய் பூனை தன்னுடைய வாயால் கவ்விண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி தான் மணவாள மாமனிகள் இங்கே கதறார், நான் ஏன் இங்கே இப்படி இருக்கேன், ஏன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன், இதை ஏன் பிறருக்கு உபதேசம் பண்ணுறேன், ஆனால் இதெல்லாம் பண்ணியும் அதை ஃபாலோ மட்டும் பண்ண மாட்டேங்கிறேனே, ஏன் இப்படி இருக்கேன்னு புரியல. அப்போ அந்த மோகத்தினால ஒரு அஞ்ஞானம் இருக்குது அப்படின்னு நினச்சிண்டு என்னை உதறிடவே உதறிடாதீங்க சுவாமி, எனக்கு உம்ம திருவடியை வந்து பத்திக்க கூட தெரியல, ஆனாலும் நீர் என்னை காப்பாற்றணும், நீர் அப்பேற்பட்ட தயைக்கு சிந்துவாச்சே,
தயையினுடைய எல்லை நிலமே நீர்தானே. அதனால நீர் அடியான காப்பாத்தி உஜ்ஜீவனம் அடைய செய்யணும். என்னைக்கு அந்த நாள் வருமோ தெரியலையே சுவாமி அப்படின்னு கதர்றார் இந்த பாசுரத்தில். மேற்கொண்டு 17வது பாசுரம் நாளைய தினம் அனுபவிப்போம். அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.